திருமணம் முடித்து உங்களுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்க நீங்கள் விரும்பினால் முதலில் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு என்ன மரியாதைகளை செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகிறது, அதை கற்றுக் கொடுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை முதலிலே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது இல்லாமல் இயற்கை குணத்திலே அவன் வாழ்ந்து கொள்வான், அந்த பெண் அவளை சமாளித்துக் கொள்வாள் என்று மார்க்க கடமைகளும் மார்க்க இல்மும் கொடுக்கப்படாமல் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டால் மிகப்பெரிய ஃபித்ராக்களும் குழப்பங்களும் இந்த சமூகத்திலே வரும். இன்று நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் இன்று நடக்கிறது சடங்குகள். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிவெடுத்தால் மார்க்கம் அளவீடு கொடுத்திருக்கிறதா, அந்த ஆண் இந்த பெண்ணிடத்திலே பேசலாம் என்று அளவீடு கொடுத்திருக்கிறதா, கொடுத்திருக்கிறதா? திருமணத்திற்கு முன்னால் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே பேசலாமா, சமூகம் செய்கிறதா இல்லையா? இதில் இருந்து விலகி வாழக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இங்க, எத்தனை பேர் இருப்போம்? இத்துணை பேரில் அதை கடைபிடித்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லோருடைய முகங்களும் சிரிப்பால் பூழ்கிறது, தெரிகிறது. எம்முடைய அல்லாஹ் எம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. பாவம் ஹராம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கடுகளவும் அனுமதி இல்லாத விஷயம் என்று பெற்றோர்களால் தூண்டிவிடப்படுகிறது. நிச்சயதார்த்தம் முடிந்தாலே இன்று பாதி திருமணம், முக்காவாசி திருமணமா, 90% முடிந்தது போல் கணவன் மனைவிதான் நீங்கள் வாழுங்கள் என்று அழைத்துச் செல்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னாலேயே குழந்தையை கொடுப்பது இன்று கலாச்சாரத்திலே சாதாரணமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் கேட்கப்படுகிறது பெண்களிடத்திலே திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணோடு இணைவது சவரா, சரியா தவறா என்று அத்துணை பெண்களும் சொல்கிறார்கள். அது எந்த பிரச்சனையும் இல்லை என்று, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் குடும்பங்களில் இன்று ஃபித்ராக்கள் இதனால் நடக்கிறதா இல்லையா, கண்களால் பார்க்கிறோம். ஏன் தீன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? ஹலால் ஹராமை பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணத்துடைய உறவில் அமைக்காத காரணத்தால் அது வளர்கிறது ஃபித்னாவால், குழப்பமா, குழப்பமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அந்த ஆணும் அந்த பெண்ணும் நேரடியாக பார்த்து சம்பந்தத்தை தெரிவித்தால் அவ்வளவுதான், அதற்கு பிறகு திருமண தொடர்புதான். ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு பெண் வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு ஆணோடு எந்த அறிமுகமும் இல்லாமல் சேர்வாள், அப்போதுதான் திருமணத்துடைய உறவு அந்த அகதியின் அடிப்படையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேறும். இருவரும் கணவனும் மனைவியாக மாறுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முறை பேணப்பட வேண்டும். உறவுகள் அமைக்கப்படும் பொழுது சரியான நிபந்தனைகளை இட்டு உறவுகள் அமைக்கப்பட வேண்டும். என்னுடைய மகள் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுவாள், என்னுடைய மகள் மார்க்கத்திலே அவ்வளவு ஈடுபாடு உள்ளவள், என்னுடைய மகள் ஹிஜாபை அவ்வளவு பேணுவாள் என்று சரியான ஆண்மகனை தேர்ந்தெடுப்பதற்காக திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணை பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகையே அவள் வாழ்க்கையிலே கிடையாது. எதற்கு இந்த பூச்சாண்டி? அதுபோல ஆண், என்னுடைய ஆண்மகன் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவான், சாலிஹான ஆண் தான், ஆலிமாவான பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று வீடு வீடாக ஏறுவார்கள். அந்த பெண்ணுக்கு அந்த மணமகனை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு பார்த்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பினால் ஏசுவாள். நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில், ஏசி தலாக் விடப்பட்டது. லா இலாஹா இல்லல்லாஹ், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பியதால். ஏன் இந்த பூச்சாண்டி? சரியான முறையில் உண்மைகளோடு திருமண உறவுகள் அமைக்கப்பட வேண்டும், உண்மை பேசப்பட வேண்டும். அந்த ஆணுடைய உண்மை நிலவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த பெண்ணுக்கு, பெண்ணுடைய உண்மை நிலவரம் ஆணுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மார்க்கம் அதை வற்புறுத்துகிறது. இது இல்லாமல் இந்த உறவு எழுப்பப்பட்டால் அவன் எதிர்பார்ப்புகளோடு செல்வான், அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. அதுபோல்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்னால் பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. பெண்ணுடைய இயற்கையான அழகில், பெண்ணுடைய இயற்கையான அழகில், பெண்களுக்கு இரண்டு அழகு இருக்கிறது இல்ல, மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர, பவுடர் பூசுவதற்கு முன்னால் பூசியதற்கு பின்னால். இவன் எதை பார்ப்பான்? பூசியதற்கு பின்னால் பார்ப்பான், திருமணத்திற்கு பிறகு எதை பார்ப்பான்? முன்னாலும் பார்ப்பான், அவனுடைய வாழ்க்கை சோகத்திலே முடிந்துவிடும். போட்டோ காட்டப்பட்டது வேறு முகமாக இருந்தது, திருமணம் முடித்து பார்த்தேன் வேறு முகமாக இருக்கிறது இல்ல, மாஷா அல்லாஹ். பலருடைய கம்ப்ளைண்ட் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதனால் சொல்கிறது, அந்த பெண்ணை இயற்கை அழகிலே அவன் பார்க்க வேண்டும். அந்த பெண் காலையில் விழித்தெழுந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி பார்க்க வேண்டும் அவன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் மீறப்படுகிறது, குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்று ஏற்படுகிறது.